ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு நார்மலான சட்னி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி யூஸ் பண்ணி ரோட்டு கடை ஸ்டைல்லையே ஒரு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமா செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 3 லவங்கம் எடுத்துருக்கேன். இதை ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 8லேருந்து ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இதை வந்து ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக புன்னிரமாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு நார்மலாக சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி தக்காளி குருமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பீஸ் வந்து தேங்காவை கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை ஆட் பண்ணி தேங்காயையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காவை துருவி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால குருமா ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்குது, ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பும் கசகசாவும் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை தரும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைனாக இருக்கணும் பேஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுடைய குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையுமே இந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய குருமா வந்து நல்ல கலராக இருக்கும். மசாலா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 4 தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், குலைவாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ண போதும். இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நான் அதை கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு குருமா எந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் எவ்வளோ தண்ணியாக இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஆட் பண்ணுறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் விசில் 1 விசில் வச்சு எடுங்க போதும். இப்போ 1 விசில் வந்துட்டு போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏர் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இது இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சட்னியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.